focused on. இப்போ இது வரைக்கும் நம்ம வியாபாரம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இப்போ உத்தியோகம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது சொந்த தொழில் வியாபாரம் எல்லாம் ஒரே இது தான். இப்போ உத்தியோகம் அப்படிங்கிறத ஆறாவது வீடு தான் உத்தியோகம்ன்றோம். அதாவது ஆறாவது வீடுங்கிறது என்னென்னா நிறைய காரகம் இருக்குது. ஆறாவது வீட்டில் நோய், வழக்கு, கடன் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒவ்வொரு பாவத்துலேயும் பல பாவத்தோட காரகத்தை உள்ளடக்கியிருக்கு. இப்போ ஆறாவது பாவத்தில் உள்ள தொழில் அப்படிங்கிறதோட காரகங்கிறது தான் மாத சம்பளம் அப்படிங்கிறது. அதாவது ஆறாவது பாவத்தில் இருக்கிற காரகத்தை நம்ம சொல்லும்போது அடிமைன்னு சொல்கிறோம் இல்லையா. இது பத்தாம் பாவத்தில் காரகம் வரும்போது அடிமை தொழில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏழாம் பாவத்தில் காரகத்தை காரம்பத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆறாம் பாவத்தை நம்ம படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதாவது ஏழாவது பாவம் என்பது வாடிக்கையாளர், பொதுமக்கள், பொதுமக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கிறதுங்கிறது ஏழாவது வீடு. அப்போ பொதுமக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்காமல் ஒரு தனிநபர்கிட்டருந்து பணம் வாங்கிறதுங்கிறது ஆறாவது பாவத்தோட காரகம். ஓகேங்களா. அதாவது லக்னங்கிறது சுய கௌரவம் சொல்லுவோம். லக்னம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா சுய கௌரவம் அல்லது சுதந்திரம். சுதந்திரம்ங்கிறது லக்னத்துக்கு சாதகமான ஒரு காரகம் இருக்கு இல்லையா. சுதந்திரம் அப்படின்னா என்ன, நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், சுதந்திரமாக இருப்பேன், எனக்கு என்ன வேலை செய்யணுங்கிறது நானே முடிவு பண்ணிக்குவேன். இதெல்லாம் லக்ன பாவத்தோட காரகம். ஆறாம் பாவங்கிறது அடிமை தொழில் அல்லது மற்றவருக்கு, இது ஜெண்டர் அடிமை தொழிலுங்கிறது தொழிலுக்குரான காரகத்தை. ஆறாம் பாவத்தில் பொதுவான காரகம் பாருங்களேன், மற்றவருக்கு கட்டுப்படுதல், மற்றவருக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தோட காரகம். மற்றவரை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தை காரகம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், மற்றவரை கட்டுப்படுத்துதல், மற்றவருக்கு கட்டுப்படுதலும் ஆறாம் பாவம் தான், மற்றவரை கட்டுப்படுத்துதல் என்பதும் ஆறாம் பாவம் தான். அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பத்தாவது பாவங்கிறது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஆறாம் பாவங்கிறது அதுக்கு கீழே இருக்கிற அமைப்பு. அதாவது ஒரு பேங்க் அப்படின்னா ஒரு பேங்க் நிறுவனம், ஒரு பேங்க்கில் பத்தாம் பாவங்கிறது இதுதான், தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பத்தாம் பாவம். ஓகேங்களா. இது ஆறாம் பாவம், இது ஆறாம் பாவம், இது ஆறாம் பாவம், இது ஆறாம் பாவம், ஆறாம் பாவம், ஆறாம் பாவம், ஆறாம் பாவம்னு இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ இங்கே இவர் மேனேஜர், ஒரே ஆள் தான் நபர் தான் இருப்பார். இவர் பணம் கொடுக்குறவங்க இங்கே பணம் வாங்குறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லுவார், பேங்க்கில் பணம் கொடுக்குறவங்க இந்த ஏரியா, பணம் வாங்குறவங்க இந்த ஏரியா. ஓகேங்களா. பெரிய பெரிய அமௌண்ட் வாங்குறதோ அல்லது கொடுக்கறதோ இவருடைய அனுமதி இருந்தால் தான் கொடுக்க முடியும். பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய மேனேஜருடைய அனுபவம் இருந்தால் தான், அவருடைய அறிவுரை இருந்தால் தான், அவருடைய சிக்னேச்சர் இருந்தால் தான் இவங்க பணம், பெரிய அளவுக்கு பணம் கொடுக்கலோ அல்லது பெரிய அளவுக்கு பணம் வாங்குறதோ இவருடைய சிக்னேச்சர் வேணும். ஓகேங்களா. இந்த ஆறாம் பாவங்கிறது என்ன அப்படின்னா மற்றவருக்கு கட்டுப்படுத்து, மற்றவருக்கு கட்டுப்படுத்தலாம். இவங்க இவர் இந்த ஆறாம் பாவம், இவங்க இந்த பத்தாம் பாவத்துக்கு கட்டுப்பட்ட பாவம் தான் ஆறாம் பாவம். ஆனால் அதே நேரத்தில் இந்த பேங்க்கில் வந்து எல்லாருக்கும் டீ ஊற்றி கொடுக்குறவர், காஃபி எல்லோரும் கொடுக்குறவருங்கிறது எட்டாவது வீடு. அதுவும் ஒரு தொழில் தான். ஓகேங்களா. எல்லாருக்கும் டீ ஊற்றி கொடுக்குறவர், காஃபி விட்டு குளிக்கிறவர், பெருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் எட்டாம் பாவம். அதாவது ரொம்ப லோயர் லெவல், கூலி வேலை செய்கிற ரொம்ப லோயர் லெவல் ஆளுங்க. ஏன்னா இந்த ஆறு என்பது லக்னத்தை கெடுக்கலை, இந்த எட்டு என்பது லக்னத்துக்கு தீமையான பாவம். லக்னங்கிறது சுய கௌரவங்கிறதால நம்முடைய சுய கௌரவத்தை ரொம்ப குறைச்சி வேலை செய்யறதுங்கிறது எட்டும் பன்னெண்டும் குறிக்கிடக்கூடிய பாவங்கள். ஆறு என்பது லக்னத்துக்கு, லக்னத்தோட சுய கௌரவத்தை அதிகப்படுத்துதான்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தோட சுய கௌரவத்தை அதிகப்படுத்தலை. ஏன்னா லக்னத்துக்கு இந்த லக்னங்கிறது அகம் சார்ந்த பாவம், ஆறு என்பது புறம் சார்ந்த பாவம். அப்போ இந்த ஆறுங்கிறது லக்னத்தை கெடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தை கெடுக்கிற பாவம் நாலு எட்டு பன்னெண்டு தான். நாலு லக்னத்தை நாற்பது முப்பது முப்பது சதவீதம் தான் சாதகமாக வச்சுக்கும், எழுபது சதவீதம் கெடுத்துரும். எட்டுங்கிறதும் பன்னெண்டுங்கிறதும் லக்னத்தை நூறு சதவீதம் கெடுக்கக்கூடிய பாவம். அப்போ ஆறு என்ற பாவம் லக்னத்தை கெடுக்கவில்லை. அப்போ லக்னத்துக்கு சாதகமான பாவமும் இல்லை,
கெடுக்கவும் இல்லை. அப்படின்னா என்னென்னா லக்னத்திற்கு நடுநிலையான பாவம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு ஆறாம் பாவம் என்பது அந்த பாவத்தோட காரகத்திற்கு நடுநிலையான பலனை தரும். ஓகேங்களா? அப்போ லக்னத்தை கெடுக்கிறோன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த ஆறு என்பது லக்னத்தை கெடுக்கலைங்கிறதால நம்முடைய சுய கௌரவத்திற்கு பாதகம் இல்லாத வகையில் பணிபுரிதல் அப்படிங்கிறது தான் ஆறாம் பாவத்துடைய காரகம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஒரு ஜாதகருடைய சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் பணிபுரிதல் அப்படிங்கிறது ஆறாம் பாவத்துடைய காரகம். ஆனால் சுதந்திரம் அப்படிங்கிற சுய கௌரவத்தை அதிகப்படுத்துதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா நினச்ச நேரத்துக்கு நம்ம ஆஃபீஸுக்கு போக முடியாது. நம்ம ஆஃபீஸுங்கிறது காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம். அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அது ஆஃபீஸ் டைம். அப்படின்னா இந்த 9 மணிக்கு உள்ளே போயிடணும். 9:30 மணிக்கு உள்ளே போனாலும் தவறு தான். ஓகேங்களா? நான் 5 மணிக்கு முன்னாடி வந்தாலும் தவறு தான். அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு கட்டுப்படுறோம் இல்லையா? அந்த வேலையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர், உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு ஒரு கட்டுப்படுறார் இல்லையா? அந்த கட்டுப்படுதல் என்பது அவருடைய சுய கௌரவத்துக்கு கொஞ்சம் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவர் வீடு, அவர் அந்த ஆஃபீஸை தேடி போகிறார், ஒழுங்காக வேலை செய்கிறார், லீவ் எடுக்குது அப்படின்னாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முதலாளிக்கு தெரிவிச்சுட்டு தான் லீவ் எடுக்கிறார். இந்த மாதிரி மற்றவருக்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்பது தான் ஆறாம் பாவத்தில் காரகம். மற்றவரை கட்டுப்படுத்துதல் அதுவும் ஆறாம் பாவத்தில் காரகம் தான். எப்படி? ஆறாம் பாவங்கிறது இந்த கேஷியர், கேஷ் ரிசீவ் பண்ணுறவங்க, கேஷ் கொடுக்குறவங்க, இந்த மூணு பேருமே இவங்கள வேலை வாங்குவாங்க. போய் காஃபி கொண்டா, காஃபி டீ கொண்டா அப்படின்னு, இது பெருக்கு, அதை க்ளீன் பண்ணு, இதை க்ளீன் பண்ணு, இந்த வேலையை பாரு, இந்த ஃபைலை கொண்டு போய் அங்கே கொடு, அந்த ஃபைலை கொண்டு வந்து இங்கே கொடு அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களை இவங்க வேலை வாங்கும். ஓகேங்களா? அதனால் இங்கே மற்றவரை கட்டுப்படுத்தவும் செய்கிறாங்க, மற்றவருக்கு கட்டுப்படவும் செய்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த ஆறாம் பாவங்கிறது மற்றவரை கட்டுப்படு, மற்றவருக்கு கட்டுப்பட்டும் இருக்கிறது, மற்றவரை கட்டுப்படுத்தவும் தெரியணும். ஓகேங்களா? அதாவது ஆறாம் பாவத்தை நம்ம வேலைக்காரர்கள்னு சொல்லணும்னு வச்சிங்களேன், வேலைக்காரர்கள் அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தோட காரகம். வேலைக்காரர் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், வேலைக்காரர் என்பது ஆறாம் பாவத்தோட காரகம். இந்த ஆறு என்பது ஆறுலேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த வேலைக்காரர்களில் இவங்க வந்து 1வது பாவங்கிறது, ஆறுலேருந்து பார்க்கும்போது 1வது பாவம் ஆகுது இல்லையா, தலைமை பொறுப்புள்ள வேலைக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தலைமை பொறுப்புள்ள வேலைக்காரர்கள் அப்படிங்கிறது தான் ஆறாம் பாவத்தோட காரகம். ரொம்ப லோயர் லெவல் வேலைக்காரர்கள், அதாவது யார் யாரெல்லாம் நேரடியாக கம்பெனியோடைய மேனேஜரை நேரடியாக சந்திக்கக்கூடிய நபர் யாரோ அவங்க தான் ஆறாம் பாவம். அதாவது 2வது ஸ்டேஜ், அதாவது உங்களுக்கு அரசியல் ரீதியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா, சிஎம் என்பது 10வது பாவம்னா, மினிஸ்டர் என்பது 6வது பாவம், பிரைம் மினிஸ்டர் என்பது 10வது பாவம்னா, மினிஸ்டர் என்பது 6வது பாவம், ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்பது 10வது பாவம்னா, 6வது பாவம் என்பது அந்த பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி 6வது பாவம் என்பது வேலைக்காரர்கள். 2வது பொறுப்புள்ள வேலைக்காரர்கள். ஏன் பொறுப்புள்ள வேலைக்காரர்கள்னா, இந்த 6வது பாவம் என்பது 10வது வீட்டுக்கு சாதகமான பாவம் தான். 10வது பாவம் தான் பொறுப்புன்னு சொல்கிறோம். அது 10வது பாவத்தோட சாதகமான பாவத்தில் ஒரு குறிப்பிட்ட வேலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள். 2வது ஆறாம் பாவத்துக்கு உடல் உழைப்புன்னு ஒரு காரகம், உடல் உழைப்பு அப்படிங்கிற காரகத்தால், உடல் உழைப்பு மற்றொரு கட்டுப்படுத்தல் அப்படிங்கிறதால ஆறாம் பாவத்தை வந்து நாம் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆறாம் பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 10 இந்த ஏற்கனவே சொன்னது தான், மீண்டும் அதை ரிப்பீட் பண்ணுறேன். 2, 4, 6, 10ங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவங்க மற்றவருக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்குது, மற்றவரை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதேமாரி வேலைக்காக தன்னுடைய உடம்பை வந்து உழைக்கக்கூடிய, அதாவது ஆறாம் பாவம் உடல் உழைப்பும் ஓகே தான், மன உழைப்பும். மன உழைப்புன்னா என்ன? ஒரு விஷயத்தில் அலர்ட்டாக இருக்கு. இந்த அலர்ட்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஏனோ தானான்னு இல்லாமல் ஒரு அலர்ட்னஸாக, எப்பவுமே ஒரு அலர்ட்னஸாக இருக்கக்கூடிய பாவம் தான் அந்த ஆறாம் பாவம். ஏன்னா இந்த ஆறாம் பாவம் வந்து அலர்ட்னஸ் இல்லைனா என்ன ஆகுனா, அது தீமையாக போயிடும். அது ஆறாம் பாவங்கிறது ஒரு கைத்து மேல் நடக்கிற மாதிரி, ரொம்ப அலர்ட்டாக, ஒரு சின்சியர் அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தோட காரகமும் கூட. ஓகேங்களா? உடல் உழைப்பு, மன உழைப்பு, இதெல்லாம் தான் ஆறாம் பாவம். இப்போ ஆறாம் பாவம் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். நம்ம வேலைகளை வந்து, ஒரு நம்ம செய்யக்கூடிய வேலைகளை 2 வகையாக பிரிக்கலாம்.
உடல் உழைப்பும் மன ரொம்ப ரிஸ்க்கு இல்லாத ரொம்ப ரிஸ்க்கோடு செய்யக்கூடிய வேலைகளும் இருக்கிற அமைப்பு. இன்னொன்று உடல் உழைப்பு இல்லாமல் ரிஸ்க்கெலாம் அதிகமாக இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகள். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்ல பாருங்களேன். ஒரு நிறுவனத்தில், ஒரு தொழிற்சாலையில் ஒரு இயந்திரங்கள், ஒரு கார் கம்பெனி, ஒரு கார் தயார் பண்ணக்கூடிய கம்பெனியில் ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கர் எப்படி இருக்கிறன்னா, அவங்க வந்து ஒரு ரொம்ப சின்சியராக இருக்கணும். உதாரணத்துக்கு அவங்க வேலையை செஞ்சால் தான், அவங்க வேலையை, அதாவது ஒரு ஏபிசின்னு இருக்கும், ஏபிசிடிஇன்னு செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷன்லேருந்து ஒரு வேலையை செஞ்சு இங்கே கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மாடிஃபை பண்ணி இங்கே அனுப்புவாங்க, இவங்க மாடிஃபை பண்ணி இங்கே அனுப்புவாங்க, இவங்க மாடிஃபை பண்ணி இங்கே அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு இவர் ஒழுங்காக வேலை செஞ்சிட்டாரு, இவர் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியாவுக்கு வேலை இருக்காது. அப்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பாக இருக்கிற வேலைகள் எல்லாமே ஆறாம் பாவம் யார் யாருக்கெல்லாம் 2, 4, 6, 10 தொடர்புள்ளதோ அவங்க வந்து ரொம்ப அலர்ட்னஸ் அதிகமாக இருக்கிற வேலைகள் தான் அவங்களுக்கு செட் ஆகும். அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த பாவங்கள், இந்த 2, 4, 6, 10 பாவங்கள் என்பது லக்னத்துக்கு சாதகமான பாவம் இல்லை. அதே நேரத்தில் லக்னத்துக்கு கெடுக்கக்கூடிய பாவங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட, லக்னத்துக்கு சாதகமான பாவம் இல்லை அப்படின்னும் போது லக்னம் தன்னுடைய விருப்பப்படி அந்த வேலையை செய்ய முடியாது. ஒரு கட்டுப்பாடோடு செய்யக்கூடிய வேலை தான். ரெண்டாவது, இந்த 2, 4, 6, 10 பாவம் ஆறாவது வீட்டுக்கு சாதகமாக போயிடுது இல்லையா, அப்போ மற்றவருக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிற பாவமும் பாவ காரகமும், மற்றவரை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற பாவ காரகமும் ரெண்டுமே இங்கே வேலை செய்யும். ஆறாம் பாவம் 2, 4, 6, 10 போது மற்றவரை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அமைப்பும் மற்றவருக்கு முதலாளிக்கு கட்டுப்படக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஏன்னா இங்கே வேலையை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு ஏரியா பிளாக் ஆகிடுச்சுன்னா இந்த டீமுக்கு யார் இன்சார்ஜோ அவரை பூச்சி சட்டம் போட்டுருவார். ஓகே, அதனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு வேலையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. சுதந்திரத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு தொழிலில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய அமைப்புங்கிறது யார் யாருக்குன்னா, ஆறாவது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்கிறதோ அவர்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்குங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க சுதந்திரமாக இருக்க முடியாது. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கும். இந்த டார்கெட்டை இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சாகணும். சுதந்திரமாக இருக்க முடியாது, வேலையில் அப்படியே ஜாலியாகலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு வேலையை சொல்கிற மாதிரிங்களா, உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம், ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தமான துறை, இந்த துறையில் இருக்கிறவங்க என்னென்னா, அவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ண முடியாது. அவங்களுக்கு லக் இருந்தால் ஒரு இடத்துக்கு போவாங்க, போயிட்டு உடனே ஒரு ஆர்டர் பிடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ராவலிங் டைமே நிறைய போயிடும். அப்போ இந்த மென்மையான உடல் உழைப்பு எதுவும் இல்லாமல் மற்றவருக்கு ரொம்ப கட்டுப்படாமல், மற்றவரை ரொம்ப கட்டுப்படுத்தாமல் இருக்கக்கூடிய வேலைகள் என்பது 3, 7, 11. அதாவது உதாரணம் ஒரு அக்கௌண்டன்ட்ஸ்னு வச்சுங்களேன், ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னா அவங்க யாரையும் போய் டாமினேட் பண்ண முடியாது, அவன் வேலையை அவன் செஞ்சிட்ருப்பான். ஆனால் ஒரு சூப்பர்வைசர் அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்து அவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க, அவனை கட்டுப்படுத்துவான். அப்போ சூப்பர்வைசர் என்பது ஆறாம் பாவம் நல்லாயிருக்கு, ஒரு பொறுப்பு அதிகமாக, அந்த வேலையில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தால் அது ஆறாம் பாவம். உடல் உழைப்பும் ரெஸ்பான்சிபிலிட்டும் அதிகமாக இருந்தால் ஆறாம் பாவம் வலுத்து இருக்க வேண்டும். ஆறாம் பாவம் வந்து 1, 3, 7 பாவம்னா மென்மையான வேலை, ஒரு சாஃப்ட்வேர் லைனு, ஒரு கம்ப்யூட்டர் லைனு, ஒரு ப்ரோக்ராமிங் லைனு, ஒரு டீச்சிங் லைனு, இது மாதிரி ரிலாக்ஸாக, அதாவது கொஞ்சம் நம்ம வேலையை வந்து நம்ம சுதந்திரமாக செய்யக்கூடிய, அதாவது இந்த பாவங்கள், இந்த 1, 3, 7, 11 பாவங்கள் லக்னத்துக்கு சாதகமான பாவமாக இருக்கிறதால, லக்னத்துக்கு சாதகமாக பாவமாக அந்த வேலை செய்யும் போது லக்னம் அதை விரும்பி செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு சாதகமாக லக்னம் அதை விரும்பி செய்யும், அல்லது லக்னம் தன்னுடைய சுய கௌரவத்தை இழக்காமல் செய்யும், யார்கிட்டையும் அதிகமாக திட்டும் வாங்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால், உத்தியோக ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால், ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி, ஒரு டார்கெட் இருக்கணும் இல்லையா. அதனால் ஆறாம் பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டது தான் சிறப்பு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் நம்ம ஏழாவது பாவத்தை பார்த்த மாதிரி ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆறாம் பாவம் எந்தெந்த மாதிரிலாம் இருந்தால் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி, ஆறாம் பாவம் எந்த 12 பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது ஏற்படக்கூடிய விளைவுகளை இப்போ நம்ம பார்ப்போம்.
ஆறாம் பாவம் மாத சம்பளம். இப்போது ஆறாவது வீடு வந்து ஒன்றாவது வீட்டை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒன்றாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது என்னென்னா, இங்கே செயல்படக்கூடிய பாவம் என்பது ஒன்றாவது வீடு, செயல்படுத்தக்கூடிய பாவம் என்பது ஆறாம் பாவம். செயல்படக்கூடிய பாவம் லக்னம், செயல்படுத்தக்கூடிய பாவம் ஆறு. அப்போ ஒன்றாவது வீடு, ஆறாவது வீடு ஒன்றாவது வீடு தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய உத்தியோகத்தின் மூலமாக ஜாதகருக்கு கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பணம் கிடைக்குமானா, பணம் ஓரளவு கிடைக்கும், பெரிய அளவுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? இந்த ஒன்று என்பது ரெண்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு அப்படிங்கிறதால சொல்ல வரல. லக்னத்துக்கு மட்டும் பன்னிரெண்டு அப்படிங்கிற தோஷம் இல்லை, எட்டு பன்னெண்டுங்கிற தோஷம் இல்லை. இருந்தாலும் இந்த ஒன்று என்பது ரெண்டாவது வீட்டுக்கு ரொம்ப சாதகமான பாவம் இல்லை. அதனால் தன்னுடைய உத்தியோகத்தின் மூலமாக ஜாதகர் பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு ஈட்ட முடியாது. சரி, இங்கே ஆறாவது பாவத்துக்கு எட்டாவது பாவம்னும் போது இது ஆறாவது பாவத்தை செயல்படுத்துதா இல்லையான்னு பார்க்கும்போது ஆறாவது பாவத்தை பெரிய அளவுக்கு செயல்படுத்தலை. ஏன்னா ஆறுக்கு எட்டாவது பாவம் போது இங்கே உழைப்பு என்பது அதிகமாக இருக்காது. ரெண்டாவது, மற்றவருக்கு கட்டுப்படுத்துதல், மற்றவரை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற அமைப்பும் மற்றவருக்கு கட்டுப்படுதல் என்ற அமைப்பும் ரெண்டுமே இங்கே இருக்காது. ஏன்னா இங்கே ஆறாம் பாவம் இங்கே வீக்காக போச்சு. அதனால் இது என்ன, மரியாதைக்குரிய வேலையாக இருக்கும். ஒரு மாத சம்பளம் அப்படிங்கிறது இருக்காது. மாத சம்பளம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வெளியில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் காலையில் ஒரு 11 மணிக்கு வந்துட்டு ஒரு 2 மணிக்கு போயிடலாம் வீட்டுக்கு. அது மாதிரி மரியாதைக்குரிய வேலையாக இருக்கும், திரும்ப திரும்ப அந்த வேலைகள் நடக்காது. அதாவது ஒரு மாத சம்பளம்னு இல்லாமல் இந்த ஆறாம் பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒன்றாவது வீட்டு தொடர்புகிறதோ இவங்களுடைய ஒர்க்கு வந்து ஒரு வேளை ஏதாவது நிறுவனத்தில் அவங்க வேலை செஞ்சாலும் கூட அது வந்து ஒரு ரெகுலராக இருக்காது, அது பிரேக் ஆகி வரும். ஓகேங்களா? ரெண்டாவது, ஜாதகரும் யாருக்கும் வணங்கி போக மாட்டார். ஏன்னா ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, உத்தியோகம் பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும்னா நீங்கள் காலையில் 6 மணிக்கு எழுந்து 7 மணிக்கெலாம் குளிச்சுட்டு 7:30 மணிக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு 8 மணிக்கு பஸ் பிடிச்சா தான் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போக முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு பயந்து ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய பாவம் தான் இந்த ஆறாம் பாவம். ஆனால் 6-8 வரும்போது ஆறாம் பாவத்துக்கு இது எட்டாவது பாவமாக இருக்கிறதால, இங்கே லக்னத்தோட சுய கௌரவம் இருக்கிறதால இங்கே இவர் நினச்ச நேரத்துக்கு தான் போவார். அதாவது இங்கே வந்து ஓவர் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஆறாம் பாவம் ஒன்று தொடர்பு கொள்றவங்களுக்கு ஓவர் குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஆனால் நிலையான உத்தியோகம் கிடைக்காது. அடிக்கடி வேலையில் பிரேக் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இல்லை. ஓகேங்களா? ஆறாம் பாவம் ரெண்டை தொடர்பு கொண்டா இது நல்ல அருமையான அமைப்பு. ஏன்னா இது ஆறாவது வீட்டுக்கு சாதகமான அமைப்புங்கிறதால மற்றவருக்கு கட்டுப்படவும் தெரியும், மற்றவரை கட்டுப்படுத்தவும் தெரியும். சின்சியாரிட்டி அதிகமாக இருக்கும். தன்னுடைய உத்தியோகத்தின் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துக்குவார். தன்னுடைய கௌரவத்தையும் கெடுத்துக்க மாட்டார். ஏன்னா கௌரவங்கிற ஒன்றாவது வீட்டை அந்த ரெண்டாவது வீட்டை கெடுக்கலை. ஓகேங்களா? அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜாதகத்தினுடைய உத்தியோகத்தின் மூலமாக நிலையாக இருக்கும். உத்தியோகம் வந்து ஸ்டாண்டர்டாக நிலையாக இருக்கும். இந்த ஸ்டாண்டர்டாக நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இந்த ஆறாவது பாவங்கிறது ரெண்டாவது விட்டு தொடர்பு கொள்ளும்போது ஆறாவது பாவத்துக்கு திரிகோண பாவமாக போயிடுது. அதாவது திரிகோண பாவங்கள் என்பது ஒரே தன்மை வாய்ந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரே தன்மைனா என்ன, போயிட்டுருக்கிற அமைப்பு அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி, அதில் எந்த பிரேக்கும் இல்லாத உத்தியோகத்தின் ரீதியாக நிலையான ஒரு மாத சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அடுத்து ஆறாவது வீடு வந்து மூணாவது விட்டு தொடர்பு கொண்டா, இங்கே வேலையில் வந்து மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது மோசமான அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஒரே மாதிரி வேலையை செய்யாமல் வேலையில் வந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, வேலை பலு கொஞ்சம் குறைவாக இருக்கும். லக்னத்துக்கு இது சாதகமான பாவங்கிறதால வேலையில் ஒரு சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த வேலையை இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி. அதாவது ஜாதகர் தன்னுடைய வேலையில் வந்து அவருடைய இண்டிவிஜுவாலிட்டியை கொண்டாந்து கூட வைக்கலாம். அதாவது இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் இந்த வேலையை எப்படி ஒன்றா செய்யலாம், வேலை மட்டும் நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் இந்த ஆறாம் பாவம் மூணு தொடர்பு கொண்டா. ஓகேங்களா? ஆறாம் பாவம் மூணு தொடர்பு கொள்ளும்போது குறிப்பாக புறம் சார்ந்த தொழிலை விட அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்களாம் ஆறாவது விட மூணு தொடர்பு கொண்டா நல்லது. ஏன்னா அந்த வேலை மூலமாக அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி, மூணாம் பாவத்துக்கு கிரியேட்டிவிட்டிங்கிறதால
அந்த க்ரியேட்டிவிட்டி சம்மந்தமான துறைகளில் சிறப்பாக இருப்பாங்க. வேலையில் அடிக்கடி மாற்றங்கள் இருக்கும், ஒரே மாதிரி வேலையாக இருக்காது, வேலையில் அடிக்கடி மாற்றங்கள், இல்லை வேலை செய்யக்கூடிய இடமும் அடிக்கடி மாற்றம், மாறிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு, அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, அடிக்கடி டிபார்ட்மெண்ட் மாறுறது, அடிக்கடி ப்ராஜெக்டை மாற்றுறது, இந்த மாதிரி ஒரே மாதிரி வேலையாக இல்லாமல் அடிக்கடி வேலையில் மாற்றங்களை அப்டேட்டுகளை புகுத்தி கொண்டே பண்ணக்கூடிய வேலையாக இருக்கும். ரொம்ப உடலுக்கு வலியை தராத வேலையாக இருக்கும், உடம்புக்கு வலி தராமல் உடம்பு வந்து மனசும் உடம்பு ரொம்ப சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆறாவது வீடு நாலாவது வீட்டை தொடர்பு கொண்டான். இது நிலையான உத்தியோகம்,